வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை ஐஐடியில் புதிதாக செயற்கை நுண்ணறிவு பள்ளியை தொடங்குவதற்கு முன்னாள் மாணவர் ஒருவர் மட்டும் 110 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய பாஜக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். எம்ஆர்பி செவிலியர்கள் 800 பேருக்கு அடுத்த வாரம் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் பல்வேறு தொழிற்சாலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று நேரில் பார்வையிட உள்ளார். கிளாம்பாக்கம் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் நடைமேடை பாலம் அமைக்க டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. செல்போன் உதிரி பாகங்களின் இறக்குமதி வரியை 15%லிருந்து 10%ஆக ஒன்றிய அரசு குறைத்துள்ளது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்களின் அடையாள அட்டையை காணவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்திற்கு மேலும் 2 தங்கப்பதக்கம் கிடைக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் நிறைவிழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 18 தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பிப்ரவரி 1 முதல் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மையம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை பிப்ரவரி 1 முதல் உயர்த்துவதாக டாஸ்மாக் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறும் அனைத்து உதவிகளை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்வதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் இந்து அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் புதிய மின் சுவரை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் சாமிநாதன் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். வடசென்னை மக்களின் வசதிக்காக மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கான பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பிப்ரவரி 1 நாளை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். இன்று முதல் பிப்ரவரி 2 வரை தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி திருப்பூரில் பிப்ரவரி 2 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விஓஓ இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 6,244 பணியிடங்களை நிரப்புவதற்கு குரூப் 4 தேர்விற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இத்தேர்வு ஜூன் 9 நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை பிப்ரவரி 14 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 200 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது ஏன் என்றும் மக்களுக்கு அரசு என்ன சொல்ல வருகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.